நாங்க கஜா புயல் நாங்கள டெல்டா பகுதியில இருந்து வந்தவங்க ஆமா எங்களுக்கு கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த மக்களுக்கெல்லாம் எல்லாம் நிவாரண பொருட்களை வாரி வாரி வழங்கிய மாவட்டங்களில் முதன்மையான மாவட்டம் ஈரோடு என்கின்ற ஒரே காரணத்தினால எனக்கு ஈரோடு மாவட்டம் ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட ஊருக்கு பேச வந்திருக்கேன் பேசறதுக்கு எனக்கு ஒத்த பைசா கூட காசே வேணா கைத்தட்டல் மட்டும் கொடுத்தா போதும் ஒன்றரை மணி நேரம் கூட பேச தயார் எவ்வளவு அழகாத நட்டுவர் நட்டுவர் இல்ல நடுவர் அழுத்தம் திருத்தமா பேசணுங்க எவ்வளவு ஆஜானு பாகுவான நட்டுவர் நட்டுவர் இல்ல நடுவர் தமிழகத்தையே நகைச்சுவியால் கலக்கி கொண்டிருக்க கூடிய நட்டுவர் நட்டுவர் அரசு பணியில் படிபுரிந்து சம்பளத்தை வாங்கி இரவுதோறும் தோறும் நடுவராக படியாற்ற கூடிய நட்டுவர் இது சொல்லாம இருக்கு நல்லது நட்டுவர் ஐடி கட்டிக்கலா கட்டலையா தெரியாத நட்டுவர் அதெல்லாம் பேன் கார்டு வச்சிருக்கேன் கட்ட கட்டிக்கலா எங்கள் பக்கமே தீர்ப்பு சொல்ல துடி உங்களுக்கு மட்டும்தாங்க போடுற சேர்ல உட்கார அப்படியே ஒரு நிறைமாச கர்ப்பிணி மாதிரியே ஒரு நடுவர் அழகு பார்த்த ஒரே ஒரு மூலப்பாளையம் மட்டும்தான் அந்த ஊர்ல ஒண்ணு தெரிஞ்சுக்க பெண்கள்லாம் நிறை மாச கற்பிணியா இருந்தா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து ஸ்கேன் போடணும் சரி உள்ள இருக்க புள்ள ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கூட கண்டுபிடிக்க முடியாது வளர்ந்திருக்கா வளரலையான்னு கண்டுபிடிக்க ஆமா இதே நாங்க ஆம்புல மாசமா இருந்தோம்னு வச்சுக்க சரி வெறும் நூத்தி தொண்ணூறு ரூபாயில உள்ள இருக்க ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கண்டுபிடிச்சிருவோம் உங்களுக்கு வேற ஹாஸ்பிட்டல் இருக்கா இல்ல நாங்க மெடிக்கல் ஷாப்ல கண்டுபிடிப்போம் மெடிக்கல் ஷாப்பா அது என்ன பன்னெண்டு மணிக்கு டாஷ்மார்க்னு ஒரு மெடிக்கல் ஷாப் கொடுப்பான் அந்த மெடிக்கல் ஷாப்லவே நூத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்தா போல்ஸ்னு ஒரு குவார்டர் கொடுப்பான் அதுவும் மாசமா இருக்க மாதிரியே தான் இருக்கும் அந்த குவார்டரை வாங்கி கட்டிக்க உள்ள விட்டோம்னு வச்சுக்க சரி விட்ட உடனே வாந்தி வந்துருச்சுன்னா உள்ள பொம்புல புள்ள இருக்குன்னு அர்த்தம் சரி ஒன்றரை குவார்டர் வரது வாங்கிச்சுன்னா உள்ள பயப்படுத்து கிடக்கிறான்னு அர்த்தம் ஈஸியா கண்டுபிடிச்சு போயிட்டே இருப்பான் உட்டு உட்டு வாந்தி வந்தா ரெட்ட புள்ள இருக்குன்னு அர்த்தம் இந்த பக்கம் பாத்தீங்களா ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பாருங்க சேர் கூட உட்கார்றதுக்கு இடம் இல்லாம ரசிக்க கூடிய ஒரு அற்புதமா குடுத்து மத்தியில ரவிக்குமார் சார் மஞ்சுநாத நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி நாலு புள்ள குட்டியை பெத்துக்குவீங்களா மூள மட்டும் இளைஞர்கள் கல்யாணம் பண்ணாம சன்னியாசே தெரியணும் உங்களுக்கு அத அப்படி சொல்லல கல்யாணத்துல பிரச்சனை இருக்குன்னு தான் சொல்றாங்க கல்யாணம் பண்ணவே நான் சரி கல்யாணத்துல தான் பிரச்சனை இருக்குல அப்புறத்துக்கு கல்யாணம் பண்றீங்க இன்னமே சத்தியமா பண்ண மாட்டான் போ

ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன வாசல்ல வந்து பூ கோளம் போட்டால் பெண்கள் ஒரு பூவே வந்து வாசல்ல கோலம் போட்டால் அதுதான் தமிழ்நாட்டு பெண்கள்